சவுண்ட் கேட்குது பக்கமெல்லாம் போயிடாதான் தயவு செஞ்சு வேற மாதிரி ரிஸ்க் எடுக்க நினைக்கிறேன் கோடு. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? கடந்த 10 வருஷமா இந்த காலேஜ் அபண்டண்டா இருக்கு. காலேஜ் ஒர்க்கிங்ல இருந்தப்போ இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்டாஃப் இதே காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு தொந்தரவு கொடுத்ததா சொல்லப்படுது. அதனால மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பொண்ணு இதே காலேஜ்ல கிளாஸ் ரூம்குள்ள ஃபேன்ல தூக்கு மாட்டி இறந்து போனதா சொல்லப்படுது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் காலேஜ் மேனேஜ்மெண்ட் இந்த விஷயத்த எப்படியோ மூடி மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு நிகழ்வு மீண்டும் நடக்குது. 2வதா இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடந்ததுக்கப்புறம் அந்த காலேஜுக்குள்ள நிறையா மர்மமான விஷயங்கள் நடக்குது. தொடர்ந்து மர்மமான விஷயங்கள் நிறையா நடந்துட்டு வர்றதுனால இந்த காலேஜ் கைவிடப்பட்ட நிலைக்கு வருது. அப்படிப்பட்ட ஒரு சூசைட் காலேஜ் தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஹலோ கைஸ், பேய் வீடியோ லவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான பிளேஸுக்கு வந்திருக்கோம். என் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஒரு ஹாண்டட் பிளேஸாக நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். பட் அது முடியல. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப பெருசு. அதுவும் இல்லாமல் நாங்கள் இருக்க ஊர்லேருந்து இந்த லொக்கேஷன் இருக்கிறது வந்து ரொம்ப தூரம், அதனால் வரவும் முடியல. அப்புறம் வந்து சரியாக தீம் செட் ஆகலை, ஸோ என்னால் வந்து எடுக்க முடியல. ஃபைனலாக இன்றைக்கி எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு காலேஜ். இது ஒரு கடந்த ஒரு 10 வருஷமாகவே வந்து இந்த காலேஜ் வந்து பயங்கர சத்தியமாக கேட்டுருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு காலேஜு. இதுக்குண்டான ஹிஸ்ட்ரி வந்து நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ வந்து இந்த இடம் வந்து பயங்கர ஹாண்டடாக இருக்குது, ரொம்ப ஹாண்டடான பிளேஸு. இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். நான் சரவணன் வந்திருக்காரு, ஆல்ரெடி வந்து இவர் ஒரு வீடியோவில் வந்திருப்பார், நம்ம சேனல் ஒரு வீடியோவில் வந்திருப்பார். அந்த இவர் கூட இல்லாமல் மணி வந்திருக்காரு. மணி வாங்க, சொல்லுவாங்க. மணி வந்திருக்காரு, இவர் தான் மணி. ஹாய் சொல்லிடுறேன். ஓகே, மணி வந்து நம்ம சேனலுக்கு புதுசு. ஸோ நாங்கள் 3 பேர் தான் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் புதுசாக பண்ண போகிறோம் என்னென்னா, ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ரொம்ப ஹாண்டட் அப்படிங்கிறனால நிறைய சவுண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் டே டைமில் வந்து இந்த இடத்த பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா அவ்வளோ ஹாண்டடாக இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து நாங்கள் நைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த இடத்துல வெயிட் பண்ண போகிறோம். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி வெயிட் பண்ணிவிட்டு ஏதாவது சவுண்ட்ஸ் கேட்டால் மட்டுமே வந்து நான் நாங்கள் மறுபடியும் வெயிட் பண்ண போகிறோம். ஐயோ, இது சொந்தம் கேக்குதுயா? ஆக்சுவலாக மறுபடியும் வந்து சவுண்ட் கேட்டால் மட்டுமே நாங்கள் உள்ளே போக போகிறோம். ஸோ கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே கைஸ், நாங்கள் வந்து பில்டிங்க்கு வெளியே வந்து வெயிட் பண்ணிட்ருக்கோம். சவுண்டு கேட்டால் மட்டும் உள்ளே போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்ருக்கோம். ஆக்சுவலாக அது பயங்கரமான பிளேஸ் தான். நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழையெல்லாம் வர மாதிரி ஆயிடுச்சு, ஃபுல்லாக காத்திருக்குது பயங்கரமாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வெயிட் பண்ணிட்ருக்கேன், அண்டு சரவணன் அண்டு மணி இருக்கார், எல்லாம் இங்கே பில்டிங்க்கு வெளியே வெயிட் பண்ணிட்ருக்கோம். இப்போ வந்து
வந்து நம்ம ஒரு கால் மணி நேரம் இருக்குங்களா? இருக்குங்க. பட்டு ஸ்டில் நவ் இன்னும் சவுண்டு வரல. பில்டிங் பாருங்கள் எப்படி இருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் ஏன் வெயிட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் சும்மா போகணும் வந்தோம்னு இல்லாமல் பிரச்சனைகள் வரும்போது மட்டும் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து வீடியோ இன்னும் பை எங்க வெளியே போச்சு, எங்க அந்த அந்த ரூம்ல இருந்து எங்க போச்சு. அந்த சொல்லல ஜி, நம்ப மாட்டேங்கிட்டீங்க. அங்கே பாருங்க, சேஃபா இருங்க, எல்லாரும் சேஃபா இருங்க. பட் மணி புதுசு, ஸோ சேஃபா இருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு எங்கே ஓட தெரியுமோ அங்கே ஓடிடுங்க. ஓகேவா? வெயிட் பண்ண வேண்டாம். ரைஸ் கெட் கோஸ்டி ஃபைன். கண்ணாடி ஆக்சுவலாக இந்த ரூம் இந்த ரூம் கூட தான் தேர்தல் சொன்னீங்க. பக்கத்துல பூட்டு நம்பர் இருக்கு, அங்கே ஒரு வாங்கி இருக்கலாங்களா? ஆமா ஜி, பார்க்கலாம் ஜி. கருப்பு கலர்
பாருங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா இது என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல போடுங்க. உங்களோட கமெண்ட் நான் வெயிட் பண்ணிருக்கேன். பூட்டிருக்கு ஹரி, வரும்போதுதான் சொன்னாங்க மட்டும். உங்க வந்து லெஃப்ட் இருக்குது. சரி பார்த்துருக்கு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சத்தமே வித்தியாசமா இருக்கு. அது சூடு சவுண்டு கேட்டதுலேருந்து ஒரு மாதிரி பயமா இருக்கு ஜி. பாத்தீங்க ஜி, அங்க எதுவும் இருக்கு ஜி. புரிய புரிய கேமரா நான் பார்த்த கேமரா எனக்கே பயமா இருக்கே கோவில. பயமா இருக்கு சரவணா. ஒரு சத்தம் கேக்குது சத்தம்.
பாபுஜி பயமா இருக்கு. மூணுதான் சவுண்டு கேட்டு இருக்கு. காத்து கிடைக்குது இந்த சேனல். சரி வாங்க 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 போட போட என்ன அது கல்லு கல்லு ஜன்னல் வேற அடிச்சுட்டே இருக்கு. ஆனா காத்து இல்ல நான் சென்னல் பிடிங்க சென்னல் பிடிச்சிருங்க சென்னல் பிடிச்சிருங்க. இதுதான் 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 கண்ணாடி யாரு போகுது இந்த கண்ணாடி தான். ஆனால் என்ன உள்ளே வந்து மட்டும் தான் அடிக்கிச்சு. இந்த கண்ணாடி தான்
இது மட்டும்தான் அடிக்கிறேன். விட 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 மணி கேமரா அப்படிங்களேன். எடுத்துடா, நம்ம அங்கேருந்து வந்தாருங்களா? இங்கேருந்து ஆக்சுவலாக அங்கேருந்து வரும்போது இந்த கருப்பு ஊர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டோருக்கு மேலே தெரிஞ்சது. ஆக்சுவலாக இங்கே எதுவும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கருப்பு ஊர் வந்து இந்த பேய் வீடியோவில் பேசுகிறது எல்லாத்துக்குமே தெரியும். கருப்பு ஊர் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து, ரொம்ப ரொம்ப ஆபத்து. மணி கருப்பு ஊர் ரொம்ப ரொம்ப ஆபத்து. மனுஷங்களை பெரிய ஆபத்தாச்சு. மனுஷங்களை விட ஆபத்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை மணி. இதை சொல்லிடுச்சு, இதை போச்சு. பாத்தீங்களா? கதவடிச்சு போயிடல ஜி. பாரு, ஏதோ தெரியுதா பாருங்க, ஏதோ தெரியுதான்னு பாருங்க. இல்லை ஜி. சாமி ஜி, ஒரு செகண்ட், ஹார்ட் பீட் அடிச்சு ஜி. மணி அந்த அம்மா இருக்கு மணி ஜி. போயிடலாம் ஜி. அவ்வளோ போயிடலாம், கோயில் வேணாம். என்ன நைட் டியூஷன் எடுத்துட்டு வந்தீங்க இந்த பிள்ளைங்க மணி? நம்ம நைட் டியூஷன் எடுத்துட்டு வந்தாங்க. ஆ, இப்படி லைட் ஆன், லைட் ஆன் பண்ணலாம், லைட் ஆன் பண்ணலாம், லைட் பண்ணுங்க. மேல போயிட்டு நைட் டியூஷன் பிடிங்க. இந்த லைன் பார்த்தாச்சுன்னா இன்னும் நிறைய இடம் பண்றது. பாருங்க இந்த அந்த பழைய சேர் பார்த்தாலே பயமா இருக்கு. அப்புறம் மாடியே இருக்கு இடம். என்ன ஜி எப்படிங்க? என்னடா
குச்சி ஏய் மேலே குச்சி கீழ வந்துச்சு இந்த குச்சினா ஏய் ஆமா நான் அந்த ரூம் குள்ள இருந்ததானே டேய் இதோ அந்த குச்சி தான் ரூம் குள்ள குச்சி ஜி இங்க மேல கிடக்குது ஓரே விசித்திரமா இருக்குதே ஐயோ ஜி பயமா இருக்கு போல ஜி ஜி சத்தியமா ஏதோ இருக்கு ஜி சவுண்ட் கேக்குதா ஜி ஜி போறேன் ஜி அதே குச்சி தானா இல்ல அதே மாதிரி இருக்க குச்சியா அதே குச்சியா சந்தேகம் போலஜி கோகுலு அந்த குச்சி வந்து நீங்க பாத்துருக்கீங்க கீழே ஒரு கருப்புருவம் போச்சு அந்த ரூம் குள்ள இந்த குச்சி அதே குச்சி தான் இங்க வரேன் இதுதான் நான் மூந்து பார்த்தேன் அதே குச்சி தான் ஜி கீழே போட்டு பார்ப்போம் மறுபடியும் மேலே வரதான் பார்க்கலாமா கீழே மறுபடியும் தூக்கி போட்டுலாம் மேலே வரதான் பார்க்கலாம் நினைச்சு பயமா இருக்கு ஜி அன்பினிஷ்டா இருக்குது மணி ஆமா ஜி பாதிலே விட்டுட்டு ஒண்ணு மாதிரி இருக்கு நம்ம வந்து மாட்டிட்டேன் நினைக்கிறேன் ஜி கத்திட்டு போறா சீ மேல போறேன் ஜி அது மேல வாங்கலடிங்க இது நிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க ஜி எங்க எங்க உங்க மேல ஜி ரைட் ரைட் சைடு மேல அங்க மேல ஒரு ஒயிட் கலர்ல இல்ல இல்ல ஜி இருந்த மாதிரி ஜி சவுண்ட் கேட்டுச்சா ஜி உருன்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு யார் இருக்கீங்க யாரா இருக்கீங்களா ஜி புரியலாம் ஜி பயமா இருக்கு ஜி சவுண்ட் கேட்டுச்சா ஜி சவுண்ட் கேட்டுச்சு அதனாலதான் பயமா இருக்கு யாரா இருக்கீங்களா நீங்க இங்க யாராவது இருக்கீங்கன்னா சவுண்ட் கொடுக்க முடியுமா லைட் அடிக்க மாதிரி அங்கேஜி சவுண்ட் கேட்டு
போகுது. அந்த டோர் தான் சாமிச்சி. என்ன சொல்லு
இவ்வளோ இதை வால் பறக்க பாரு. ரைட்டு சரியாக வேலை செய்யாது. மாற்றம் பவாலு Thank you.
ஓ பாத்ரூம் யார் யார் கண்டு பயமா ஓடுச்சு ஜி. ஜி நான் தான் சொன்னால ஜி, ஜி பயமா ஓடுச்சு. நான் இன்னும் வருவனாது எனக்கே தெரியலையா. சத்தியமா ஏதோ இருக்குச்சி, மனுஷம் ஏதோ இருக்குச்சி. கேமரா பிளர் அடிக்குதுனா ஜி? அப்படி இல்லைங்க, ஏதோ கேப்சர் ஆகுதுன்னு பார்க்கலாம். சொல்லித்தரணுமா எல்லாத்தையும் அப்படியே பார்த்தாதான் ஜி. அப்படியே எதுவுமே இல்லை ஜி. இப்போ இந்த ரூம்ல தான் ஓடிச்சு பார்த்தீங்களே. சத்தியமாக எதுவும் இருக்கு ஜி, போயிடலாம் ஜி. மனுஷன் மாதிரி தான் இருந்தா ஏதோ இல்லை ஜி. மனுஷனா கிடையாதுமோ? நான் கம்மி இருந்தா சைக்கமா இருந்தாண்ணா. வேணாம், வீட்டுக்கே போயிடலாம். பண்ண வரைக்கும் போச்சு, போலாம் ஜி. மணி எனக்கு சத்தியமா பேய் மாதிரியே தெரியல. எனக்கு நினைக்கிறேன் ரொம்ப ரிஸ்க் ஜி. வேணாம் ஜி, வேணாம். லைட் எங்க அடிக்கிறீங்க? கேமரா கரெக்டா ஃபோகஸ் பண்ணுங்க. லைட் டிசைன் வெக்கறலாம். வெக்கறா மாதிரி இப்போ அந்த கதவு தெரியுது பாத்தீங்களா? ஆமா, அதுக்குள்ள உள்ள போய் பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன் ஜி. இப்போ தான் பார்த்தோம்ல ஜி கண்ணாரு. ரிஸ்க் எடுக்கிறோம் மணி, சரிங்களா? இந்த வீடியோவை வேறு லெவலில் கொண்டு போகிறோம். உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்து கேப்சர் பண்ணி ட்ரை பண்ணிடலாம் மணி. மணி ரிஸ்க் எடுக்கணும் சொல்லுங்கள். பார்த்துப்போ, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன் ஜி. இவ்வளோ ரொம்ப ரிஸ்க் எடுக்கமா தெரியும் இவ்வளோ. இருங்க,
வந்தாச்சுண்ணா. பயங்கரமான வீடியோண்ணா அது. அதுல சத்தம் வந்து மறந்துச்சு. என்ன வழியா போயிருமா ஜி? ஜி ஓபன் இருக்கு ஜி. எனக்கு ஏதோ பயமா இருக்கு. அதே சொல்லுங்க போலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க வேணாம் உங்களை கிளம்பலாம். இதாகுது உங்களை கொஞ்சம் பயமா ஸ்ட்ரங்காகுது எனக்கு. ஏன்னா பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல வந்து இதுக்கு மேல நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறோம்ல. மறு புதுசு நம்ம சேனலுக்கு எல்லாருக்குமே பயமா இருக்கு. டீமாக வரும்போது இங்கே பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலாக நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த காலேஜில் வந்து அந்த சைடு ஒரு பெரிய பிளாக் இருக்கு. அங்கே காட்டினா வந்து அங்கே பாருங்க. அது ஒரு பிளாக்கு. அதை வந்து நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இங்கே காட்டுங்க. இங்கே காட்டுண்ணா. ஐஸ் அவர் சரவணன் ரொம்ப பயந்துட்டாரு. அதனால என்ன பண்ணணும் அவருக்கும் தெரியல. ஸோ அந்த பிளாக் இன்றைக்கி என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ அதையும் நாங்கள் வந்து இந்த பிளாக்கு அதையும் எல்லாத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பெரிய விதமாக போக போகிறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை வெயிட் பண்ணுங்க. ஸ்டேடியம் பிக் பாஸ் பை பை போயிடலாம் ஜி. போயிடலாம் ஜி.